செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக மெம்பர் ஆன அண்ணாமலை திமுகவுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருக்கார். என்ன நடந்துச்சு? அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. நம்மளோட செந்தில் பாலாஜி வந்து நேத்திக்கு முன்தான் சரிங்களா, அதான் அன்னைக்கு வந்து காலையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணது போயிருக்காங்க. அப்போது மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்ததும் போது ஒரு ஆக்டிங் காட்டி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா. இதை தெரிஞ்ச உடனே உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாங்க, திமுக மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, டிஆர் பாலு அவர்கிட்ட எல்லோரும் வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, ஸோ பாஜக வந்து தமிழகத்தில் எங்கள் மேலே வந்து கை வச்சாங்கன்னா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம், இவங்களோட எதிர்ப்பை வந்து காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்ணாமலை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜக ஸோ என்றைக்கு வேணாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து மலரும், அது மட்டும் இல்லை பாஜக தனித்திருந்தாலும் கூட உங்களை வந்து எதிர்த்து போட்டிட முடியும், எங்களுக்கு வந்து எதிர்கட்சி துணை தேவையில்லை. ஸோ எதிர்கட்சிகள் இருந்த எதிர்கட்சிக்கு இணையிறது வந்து ஒரு காணல் நீர் போன்றது சரிங்களா அப்படி சொல்கிறாங்க. சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், ஒரு கார்ட்டூன் மீம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்ணாமலை வந்து போலீஸ் உடையில் இருக்கார், பின்னாடி வந்து குற்றவாளிகள். ஸோ குற்றவாளிகள் பார்க்கும்போது எப்படின்னா, திமுகவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் வந்து கார்ட்டூன் அனிமேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம அண்ணாமலை பேசுகிற மாதிரி கூட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செந்தில் பாலாஜி வந்து சரண்டர் ஆகிட்டார், ஸோ நீங்களும் எப்போ சரண்டர் ஆவீங்க அப்படின்னு ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது ஒரு விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு? ஸோ செந்தில் பாலாஜி வந்து நல்லவர கிட்ட வர, ஸோ இதுக்காக அவர் முன்னாடி வந்து திமுக மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது அவசரப்படுறாங்க, இது வந்து சந்தேகத்தை ஏற்படுற மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜி கையில் வந்து அவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு கருவூலம், திமுக கருவூலமே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது சரிங்களா. நம்மளோட கஸ்டடி அவங்களும் வந்திருக்காங்க, அவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ விசிட் பண்ணும்போது பின்னாடி உள்ள அந்த ரெண்டு அந்த பல்ஸ்லாம் காட்டுற ஒரு மீட்டர் ஒன்று அதெல்லாம் ஒர்க் ஆகலை. அண்டு நம்மளோட செந்தில் பாலாஜிக்கு வந்து மூணு இடத்துல வந்து அடைப்பு சொல்லியிருக்காங்க ஹார்ட் அட்டாக்கு. அப்படி இருந்தும் டக்குன்னு எழுந்து உட்காந்து அவரை வந்த உடனே ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணி விசாரிக்கிறாங்கன்னா அவர் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கார், அப்போ வந்து அவர் நடிச்சு அவர் பண்ண நடிப்பா அப்படின்னு ஒரு விவாதிக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சரிங்களா, மத்திய பிரதேசத்தில் வந்து நம்மளோட மோடிக்கு வந்து இப்போ எப்படின்னா, நம்மளோட ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவாரங்கள் இப்போ எங்கள் கர்நாடகாவில் வந்து எங்கே பார்த்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க பிஜேபியிலேருந்து. ஸோ நீங்கள் வந்து பிஜேபிலேருந்து விலக வேண்டாம், உங்களுக்கு காப்பாற்றுக்காக நான் ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் சரிங்களா, இந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமித்ஷா பிஜேபி குழு ஒரு நம்மளோட மோடியாக இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும், இவங்க வந்து ராகுல் காந்தி மேலே அண்ட் சித்தராமையா டி கே சிவகுமார் இவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, மறுபடியும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து மீண்டு வருவாங்க சரிங்களா, அது கன்ஃபார்மாக நடக்கும். எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், 2024 எலெக்ஷன்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அந்த ஒரு காரணத்தால் தான். ஸோ இருந்தாலும் வந்து அவங்க மீண்டு வருவாங்க, மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை அமைப்பாங்க சரிங்களா. அண்டு ஃபைனலாக வந்து நம்மளோட முக ஸ்டாலின் வந்து ஓப்பன் இது என்ன பார்த்திங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து அமைதியாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம், ஸோ பிஜேபி சரிங்களா, பிஜேபி வந்து மம்பு இழுக்காதீங்க, நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம், எங்களை இருக்க விடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் நடக்க வேண்டிய என்ஜாய் பண்ணி கொடுங்க. அடுத்த ஒரு பதிவில் மீட் பண்ண வரேன். நன்றி, வணக்கம்.